காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே முகம் கழுவுறது வழக்கம். இந்த மாதிரி ஒரு வாஷ் பேசன் இருக்கலாம். வாஷ் பேசன் இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் ஒரு உயரமான இடம், வெளியில ஒரு ரெயிலிங், காம்பவுண்ட் வால் இருக்கலாம். அந்த இடத்துல வச்சு இன்னும் எக்ஸசைஸ் பண்ண முடியும். என்ன மாதிரின்னா, இங்க பாருங்க, இடது காலை வச்சுக்கோங்க. இந்த இடது காலை வச்சுட்டு நேரா ஸ்ட்ரைட்டா 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 எவ்வளவு பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெண்ட் பண்ணுங்க. பின்பகுதி காலில் உள்ள எல்லா மசில்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி ஸ்ட்ரெந்தன் ஆகிடும். அப்படியே அடுத்த கால் கொண்டு வாங்க. வலது கால் வச்சுட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி வாங்க. ரெண்டாவது ஸ்ட்ரெச்சு அதே மறுபடியும் இடது காலை கொண்டு வந்து ஸ்ட்ரைட் ஆக்கலாங்க. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த மாதிரி முட்டில குடிச்சுக்கலாம், ஷின்ல தொட்டுக்கலாம், டோவே டச் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பெண்டிங் நல்லா ஈஸியா வரும், வர முடியாதவங்க முட்டியாதி வச்சுக்கலாம். அப்படியே வலது கால் இது எல்லாருமே பண்ணலாம், எந்த வயசுக்காரங்களும் பண்ணலாம். காலத்துக்கு மேல வைக்க வேண்டியது முட்டியை தொட்டு பார்க்கலாம், ஷின்ல தொட்டு பார்க்கலாம், கொஞ்சம் 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 கொஞ்சமா டோவை தொட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு முடிச்சது திருப்பி வந்து ஒரே ஒரு சிட்டப் பண்ணி பார்க்கலாம். நேரம் நிலைக்கோங்க, காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. இவ்வளோ உட்காரலாம், ஃபுல்லாக உட்காரலாம், உட்காந்துட்டு எழுந்திக்கலாம். உங்களுக்கு பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா டச் பண்ணிவிட்டு அப்படி எழுந்திக்கலாம். ஒரு 10 கவுண்ட்ஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி வச்சுக்கோங்க, நேரம் பாருங்கள், அப்படியே பெண்டு பண்ணுங்க. கையை முன்னாடி வச்சுக்கலாம், கையை மேலே வச்சுக்கலாம், கையை பின்னாடியும் வச்சுக்கலாம். அப்படியே இந்த காலை கொண்டு வாங்க. ஓகே, கையை பின்னாடி வச்சுக்கலாம், கையை முன்னாடி வச்சுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம். அப்படியே ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங், ஒன் டச்சிங் கியர், டச்சிங் ஷின், டச்சிங் அவர் டோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரெண்டில் கொண்டு வரலாம். அதே மாதிரி ரைட் லெக், நீ, ஷின், உங்களுடைய டோ, இது முடித்ததும் ஒரு சிட்டப், ஸ்ட்ரைட் சிட்டப், நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், முனிய புனியப்படாது. இது அவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை எழுந்திக்கலாம். ஃபுல்லாக ஸ்குவேர் பண்ணிடலாம், எழுந்திக்கலாம், கொஞ்சம் ஸ்குவேர் பண்ணலாம், வேரியேஷன்ஸ் உங்களுக்கு விருப்பப்படியே பண்ணி முடிக்கலாம். எல்லாம் முடிச்சதும் ஒரு நல்ல ப்ரீதிங், எவ்வளோ உங்களுக்கு உங்கள் லங்ஸை ஃபில்லப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில்லப் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். இது செஞ்சு ஒரு நாளை காலையில் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் வாஷ் பேஷனில் போய் உங்கள் கையை கழுவ முயற்சி பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்று, இப்போது தீபாவளி வரப்போகுது, தீபாவளிக்கு வெளியே ஷாப்பிங் போக வேண்டியிருக்கோம். தயவு செஞ்சு ஒரு மாஸ்க் அணிஞ்சு ப்ராப்பராக மாஸ்க் போட்டுட்டு வெளியே போங்க. மாஸ்க் போடாமல் தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. அங்கே போனாலும் ஒன்றும் கூட்டமாக இருக்கும், கொஞ்சம் சமூக இடைவெளி விட்டு நில்லுங்க, யாருக்கும் பக்கத்தில் போயிடாதீங்க. வீட்டில் வந்ததும் குறைஞ்சபட்சம் 20 செகண்ட்ஸ் சோப்பு போட்டு நல்லா கையை கழுவிக்கோங்க. நம்மளால் இந்த நோயிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள முடியும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். உங்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.